for junk with that. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு கொரியன் சீரிஸ் பத்தி பார்க்க போறோம். அந்த கொரியன் சீரிஸோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. All of us are dead னு சொல்லிட்டு Netflix ப்ரொடக்ஷன்ல இந்த சீரிஸ் வந்து உருவாகியிருக்கு. Netflix வந்து 28 ஜனவரி இந்த சீரிஸை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதோட ட்ரைலர் வந்து ஒரு 5 டேஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த ட்ரைலரை பத்தி தான் பேச போறோம். ஸோ இட்ஸ் கிங்டம்க்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஜோம்பி சீரீஸ் இது. ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட். ட்ரைலரை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளோட ப்ரொட்டக்னிஸ்ட் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அவங்க ஸ்கூலில் இருக்கும் போது தான் திடீர்னு ஜோம்பி வைரஸ் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் இந்த சீன் ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கே இருக்க ஸ்கூலில் இருக்க ஒரு லேபில் இருக்க எலி கிட்ட போய் கை கொடுக்க போகும்போது அந்த எலி அந்த பொண்ணை கடிச்சிடும். உடனே அந்த பொண்ணு வந்துட்டு அடுத்த சீனில் வந்து ஜோம்பியாக ஆகிட்டு வர மாதிரி இந்த ஸ்கூலுக்குள்ளே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் ஜோம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த ட்ரைலரில். அதே மாதிரி கொரியன் சீரீஸ் நிறையா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், குளோபலின் சீரீஸ் வந்து ஒரு ஹிட்டான சீரீஸு. அந்த சீரீஸோட ஆன்டாக்னிஸ்ட் தான் இதுலேயே ஆன்டாக்னிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க, அவர் வந்து அந்த ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த டீச்சர் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி என்றைக்குமே வைரஸ் வந்து ஹியூமனை விட ப்ரிவைல் தான் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்னொரு சீனில் காமிச்சிருப்பாங்க, போலீஸ் வந்து இவரை விசாரிக்கிற மாதிரி இவர் வந்துட்டு சொல்கிறது, இந்த என்னோடய அவன் வந்து சாகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மான்ஸ்டராவது உயிரோடு இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வந்திருக்கும் அந்த இடத்துல. அந்த சீனில் வந்து அப்படி சொல்லியிருப்பார் அவர். ஸோ அடுத்து இதுலேருந்து எனக்கு இன்னொன்று என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ட்ரைலரில் ட்ரெயின் டு பூசன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதுவும் ஒரு ஜோம்பி சீரீஸ் ஜோம்பி மூவி. அது வந்து ஹிட்டான மூவி, எல்லாருமே பார்த்தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாவே ஓடின ஒரு ஜோம்பி மூவி. அந்த ஜோம்பி மூவியை இந்த இடத்துல ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, இது ட்ரெயின் டு பூசன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் வரும். அதே மாதிரி இதெல்லாம் மூவிஸில் தானே வரணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரைலரில் எனக்கு இன்னொரு ஃபேவரட் சீன் என்னென்னா அந்த ஒரு ஜோம்பிஸ் எல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து உள்ளே வந்துட்டுருக்கோம். அப்போ ஒரு பொண்ணு மட்டும் புக்கை எடுத்து படிச்சுட்டு அந்த ஜோம்பிஸ் ரெண்டு சைட்லேயும் வரும், அந்த பொண்ணு மட்டும் நடுவில் நடந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கொரியாவில் வந்துட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, ஏதாவது என்ன நடந்தாலும் இந்த பசங்களாம் வந்து படிச்சுட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல ரெஃபர் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஜோம்பி சீரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே சவுத் கொரியா தான் என்றைக்குமே ஓரளவுக்கு நல்ல ஜோம்பி சீரீஸ் ஜோம்பி மூவிஸ்லாம் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து கிங்டம், அப்புறம் டைம் டு பூசான், இப்போ ஹாப்பினஸ்னு ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, போன வருஷம் ரிலீஸ் ஆனிச்சு. அதெல்லாமே ஜோம்பிஸ் பேஸ்டான மூவிஸ் சீரீஸ். அலைவ் கூட 2020 வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு, அந்த ஃபிலிமும் ஜோம்பி ஃபிலிம் தான் ஒரு பேண்டமிக் வர மாதிரி. ஸோ சவுத் கொரியன் ஜோம்பி சீரீஸ் மூவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே எப்பயுமே அந்த ஒரு ரியலாக நம்ம நம்புகிற மாதிரி இருக்கும். அமெரிக்கன் ஜோம்பி சீரீஸை விட இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்கள் ட்ரெயின் டு பூசான் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு அந்த ஜோம்பிஸ்லாம் வந்து பார்க்கவே ஒரு மாதிரி அருவிருப்பா, அவங்க ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க அந்த ஜோம்பிஸ் எல்லாமே. ஸோ இந்த இதுலேயும் அப்படி தான் காமிக்க போகிறாங்கன்னு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரொடக்ஷன், அதுவும் இல்லாமல் சவுத் கொரியாவிலேருந்து சவுத் கொரியன் ட்ராமா. ஸோ எனக்கு பர்சனலாகவே ஜோம்பி சீரீஸ் ஜோம்பி மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும், தேடி தேடி பார்க்குறாங்க. ஸோ இதுக்காகவும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்க்கலாம். 28 ஜனவரி இது ரிலீஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். 28 ஜனவரி முடிஞ்சு சீரீஸ் ரிலீஸ் ஆனதும் ஒரு ரிவ்யூ மாதிரி போடலாம். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டூ சப்ஸ்கிரைப், கிளிக் தட் பெல் ஐகான்.